Hello guys, welcome back to our channel. In this video, we will see the shampoo hair color again in our review. Already in our channel, review is here. So, if you have any questions, you can ask me. ரொம்ப ஜெட் பிளாக்கா இருக்காது டை யூஸ் பண்ண பிறகு
எனக்கு எனக்கு ரொம்ப நாளைக்கு கலர் வந்து நீண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படினா, நோ மணியா இருந்தாலும் ஓகே, கெமிக்கல் ஃப்ரீயான எந்த ஹேர் டையா இருந்தாலும் சரி, 10 ரூபாய் 20 ரூபாய் இந்த மாதிரி ஹேர் டைஸ்லாம் நம்ம பண்ணோம் அப்படினா ஹேர் நல்லா ட்ரை பண்ணி விட்டுரும். எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ட்ரை ஆக்கிறது தான் இதோட வேலையே. சோ கண்டிப்பா நீங்க முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலா ட்ரை பண்ணி ஏதாவது டை பண்ணுங்க. இந்த மாதிரி டைஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னோட ஹேர் கலர் பாத்தீங்கன்னா ஜெட் பிளாக்கா இருக்கணும் அப்படின்ட்டு நான் மோஸ்ட்லி விரும்ப மாட்டேன். எப்பவுமே பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புவேன். அதுவும் ஹேர் கலரிங் கொஞ்சம் ஹைலைட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேல வந்துட்டு ஹேர் கட் பண்ணிட்டு ஹைலைட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். பண்ணேன் அப்படின்னா எந்த பார்லர்ல பண்றேன், அப்புறம் உங்களுக்கு நான் என்ன கலர் வந்து சூஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு நீங்க பாப்பீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சோ இப்போதைக்கு பிளாக்லதான் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. முன்னாடியும் சரி இப்பவும் சரி மார்க்கெட்ல புதுசா வாஷ்மலோட ஷாம்பு ஹேர் கலர் வந்துச்சு அப்படின்ட்டு கேள்விப்பட்டதுனாலதான் நான் இதை வாங்கி ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹேர் கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களோட ஹேரை ட்ரை தான் பண்ணும். சோ அதுக்குன்னு யூஸ் பண்ணாமலே இருக்க முடியுமா? ஏஜ் எல்லாம் ஒரு 40 ஆயிடுச்சு, ஹேர் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நரைச்சு போன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நிறைய முடி அதிகமா இருக்குன்னு சொல்றவங்க வேற வழி இல்ல, யூஸ் பண்ணிக்கோங்க. டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. என்ன மாதிரி ப்ராப்ளத்தை தான் நீங்களும் ஃபேஸ் பண்ணுவீங்க, நேச்சுரலா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா வந்துட்டு நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்தா நான் சொல்ற விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. உங்களோட ஹேர் நல்லா ஜெட் பிளாக்கா ஆகும் இல்லன்னு சொல்லல, லாங் ஸ்டேயிங்கா இருக்கு. 1.5 மந்த் கூட இந்த கலர் வந்து இருக்கு. பட் எனக்கு நிறைய முடி இல்லாததுனால நிறைய முடி மேல போடுற அந்த ஸ்டெயின் வந்து எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரியாது, எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்துட்டு ஹேர் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணும். எந்த ஒரு ஹேர் இந்த மாதிரி நார்மலா கடையில வாங்குற கலர் வந்துட்டு செம்மையா ட்ரை பண்ணும். நீங்க வேணும் அப்படின்னா சலூன்ல போயிட்டு ஏதாவது ஹேர் கலர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பிளாக் கூட. சோ அது உங்களுக்கு லாங் ஸ்டேயிங்காவும் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸும் வந்துட்டு ஜாஸ்தியா வரும். நீங்க போட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு லாங் ஸ்டேயிங்கா வரும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கான மெயின்டெனன்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதனாலதான் நம்மள மாதிரி கொஞ்சம் இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி நிறைய முடி இருந்தா உடனே இந்த மாதிரி ஹேர் டைஸ் எல்லாம் பயன்படுத்துறோம். அது எனக்கு புரியுது. இருந்தாலும் ரொம்ப டீனேஜ்ல இருக்கவங்க எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்சா ஹேர் கலர் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நேச்சுரலான வகையில ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தது விஷயம். சோ இது பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஓரளவுக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெகுலரா யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு கேக்குறீங்க. ரெகுலரா யூஸ் பண்ணவே கூடாது. இந்த ஷாம்பு ஹேர் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் இதோட ஸ்டெயின் இருக்கு, இது வந்து ஒரு மாசம் உங்களோட ஹேர்ல இந்த கரை இருக்கு அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா, அது போற டைம்ல உங்களோட நிறைய முடி வெளியில தெரியுற டைம்ல போட்டா போதும். நீங்க வந்துட்டு இதை டெய்லி எல்லாம் பயன்படுத்தவே கூடாது. இது ஒரு ஹேர் டை. சோ உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ல இருக்கணும்னு இவங்க வந்து ஷாம்பு மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. மத்தபடி இதுல வந்துட்டு பெருசா ஒண்ணும் இல்ல. டெய்லி யூஸ் எல்லாம் பண்ணவே கூடாது. நார்மல் ஷாம்பு இது கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். பை.